வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 8th அறிவியலில் 9th லெசன், நம்மை சுற்றி உள்ள பரும்பொருள்கள், அதோட 2 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 4, மிகச் சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன? பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. அதில் உலோகங்களை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 4வது எடுத்துக்காட்டு தாமிர கம்பிகள், அது முடி ஃபஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், பின்வரும் சேர்மங்களில் உள்ள தனிமங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. ஆ, கார்பன் மோனாக்சைடு. ஆன்சர், கார்பன் ஆக்சிஜன். ஆ, சலவை சோடா. ஆன்சர், சோடியம் கார்பன் ஆக்சிஜன். தேர்ட் க்வெஸ்டின், பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆ, ஆக்சிஜன். ஆன்சர், ஓ. ஆ, தங்கம். ஆன்சர், ஏயூ. இ, கால்சியம். ஆன்சர், சிஏ. இ, காட்மியம். ஆன்சர், சிடி. உ, இரும்பு. ஆன்சர், எஃப்இ. ஃபோர்த்து க்வெஸ்டின், நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமானது அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்கும் போது உள்ளெடுத்து கொள்வதுமான அலோகம் எது? ஆன்சர், நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமானதும் அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்கும் போதும் உள்ளெழுத்து கொள்ளுவதுமான அலோகம் ஆக்சிஜன் ஆகும். ஃபிஃப்த்து க்வெஸ்டின், ஏன் ஆலயமணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன? பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. அதில் உலோகங்களை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 4வது லைனில் தயாரிக்கப்படுகின்றது, அது முடி 5th க்வெஸ்டின்கான ஆன்சர். சிக்ஸ்த்து க்வெஸ்டின், வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை? பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. அதில் தனிமங்களின் குறியீடுகளில் 12வது லைனில் தனிமத்தின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி குறிக்கிறோம், அது முடி 6th க்வெஸ்டின்கான ஆன்சர். செவன்த் க்வெஸ்டின், உலோக போலிகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் உலோக போலிகள் அது கீழே 4வது லைனில் போரான் அதிலிருந்து ஆரம்பிக்குதில்ல, அதிலிருந்து மற்றும் போலோனியம், அது முடி 7th க்வெஸ்டின்கான ஆன்சர். எயித்து க்வெஸ்டின், திரவ நிலையில் உள்ள ஏதேனும் 3 சேர்மங்களை குறியீடுக. பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. அதில் திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள் அந்த அட்டவணையில் சேர்மங்கள் மட்டும் 5 பாயிண்ட் இருக்குது, அது மட்டும் எழுதிக்கோங்க. 8th க்வெஸ்டின்கான ஆன்சர். நைன்த்து க்வெஸ்டின், உலோக போலிகளின் பண்புகள் ஏதேனும் 3 குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் உலோகப்போலிகளின் இயற்பியல் பண்புகளில் 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உலோகப்போலிகள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற்படுத்தப்படுகின்றன, அது முடி 9th க்வெஸ்டின்கான ஆன்சர். ரோமன் லெட்டர் 5, சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? காரணம் கூறு. த ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் க்வெஸ்டின், உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுள் ஏதேனும் 4 அட்டவணைப்படுத்துக. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க.
அதில் உலோகங்களும் மற்றும் அலோகங்களும் ஒரு ஒப்பீடு. அதில் பண்பு, உலோகம், அலோகம் அந்த மூணில் 4 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், சமையல் பாத்திரங்கள் ஏன் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுகின்றன? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் க்வெஸ்சன், ரசவாதம் வரையறு பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக. ஆ என்ஏ ஆன்சர் சோடியம், ஆ பிஏ ஆன்சர் பெரியம், இ டபிள்யூ ஆன்சர் டங்ஸ்டன், இ ஏஎல் ஆன்சர் அலுமினியம், யூ ஆன்சர் யுரேனியம். சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஏதேனும் 6 அலோகங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. அதில் ஆக்சிஜன் ஓ, யுரேனியம் யு, கார்பன் சி, ஹைட்ரஜன் ஹெச், நைட்ரஜன் என். கீழே அட்டவணையில் குளோரின் சிஎல். அது வந்து சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செவன்த் க்வெஸ்சன், ஏதேனும் 4 சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் எழுதுக. பேஜ் நம்பர் 103 எடுத்துக்கோங்க. அதில் இந்த அட்டவணை சேர்மங்களின் பயன்கள். அந்த அட்டவணையில் ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. நீர் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தயாரிப்பலும் பயன்படுகிறது. அது முடி செவன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். எயித் க்வெஸ்சன், அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக. தங்கம் மற்றும் வெள்ளி அலங்கார நகைகள் தயாரிக்கப்படுகின்றன. இது வந்து எயித் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நைன்த் க்வெஸ்சன், பின்வரும் சேர்மங்களின் பயன்களை குறிப்பிடுக. ஆ ரொட்டி சோடா, ஆ சலவை தூள், இ சுட்ட சுண்ணாம்பு. பேஜ் நம்பர் 103 எடுத்துவாங்க. அதில் சேர்மங்களின் பயன்களில் நாலு பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. தீ அணைக்கும் சாதனங்களிலும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அது முடி 9th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோமலெட்டர் 7, காரணம் கூறுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றிற்கான காரணங்களை எழுதுக. ஆ உணவுப் பொருட்களை உறையீடு செய்வதற்கு அலுமினிய தகடுகள் பயன்படுகின்றன. ஆ திரவங்களை சூடுபடுத்துவதற்கான மூழ்குத்தண்டுகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன. இ சோடியம் பொட்டாசியம் ஆகிய இரண்டும் மண்ணெண்ணெயின் உள்ளே வைக்கப்படுகின்றன. இ வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுகின்றன. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
செகண்ட் க்வெஸ்சன், கல் அல்லது மரம் போன்ற பொருள்களில் இருந்து கம்பிகளை தயாரிக்க முடியவில்லை ஏன்? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.